ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாதாரண ஒரு ட்ரெஸ் ஒரு கவுன் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அதாவது சுருக்கு வச்சுட்டு சின்னதாக ஒரு மெகா ஸ்லீவ் கை வச்சுட்டு தைக்கிற ட்ரெஸ்ஸு. இந்த துணி வந்து மெட்டீரியல் வந்து மீட்ரு நமக்கு 40 ருபீஸ் கிடச்சிது. 40 ருபீஸில் தான் நம்ம ஒரு கவுனே தைச்சி இது பண்ண போகிறோம். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கவுனோட அவுட்ஃபிட்டு. நம்ம இப்போ பாருங்கள், லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே உள்ள, அதாவது பாவாடை பாகம் மேலே பெட்டிக்கோட் பாகம் ரெண்டு தனியாக நம்ம பிரிச்சிடலாம். இப்போ வந்து கீழே உள்ள அவங்க வந்து அளவு ட்ரெஸ் தந்தாங்க, அதனால் நான் அவங்களுக்கு அளவு இல்லைன்னா அளவு எடுத்து தைக்கிறா இருந்தால் அளவு எடுத்து தைக்கும் போது உங்களுக்கு அந்த கவுன் வரும்போது உங்களுக்கு நான் அப்படி சொல்லித்தரேன். இப்போ வந்து அளவு கவுனு, அதில் வந்து கீழே வந்து அந்த பெட்டிக்கோட்லேருந்து அந்த பாவாடைக்கு எவ்வளோ லென்த்தோ அந்த லென்த்து வந்து 18 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இருக்கிற லைனிங்கை ரெண்டு லேயராக மடித்து போட்டு அந்த சிலிம்பல் பாகம் 4 அந்த பக்கம் இருக்கணும், மடக்கின பாகம் 2 நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி பார்த்து துணியை போட்டுக்கணும். லைனிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது வந்து லைனிங் எக்ஸஸாகவே இருக்கிறதுனால நான் ரெண்டு லேயர், அதாவது நான் ரெண்டு லேயர் 18 இன்ச்சு பெட்டிக்கோட்டோட இறக்கம் நம்ம வந்து கரெக்டாக அந்த 18 இன்ச்சு எடுத்தால் போதும். மேலே தையலுக்கு கீழே கொஞ்சம் மடித்து தைக்கும்போது லைனிங் வந்து மெயின் மெட்டீரியலோட ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் 18 இன்ச்சு அப்படி 18 இன்ச்சு எடுத்துகிட்டு அந்த பீஸை வந்து அப்படி வெட்டி மாட்டி வச்சிடறேன் பாருங்கள். இது வந்து காட்டன் லைனிங்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம கீழே பாவாடை பாகம் வெட்டிட்டோம், அடுத்து பெட்டிக்கோட் பாகம் வெட்ட போகிறோம். பெட்டிக்கோட்டுக்கு இங்கே பாருங்கள் சிலிம்பிள் பாகம் அந்த பக்கமாக இருக்கணும், அது ஃபோல்ட் பண்ணியிருக்க பாகம் நம்ம சைடில் இருக்கணும். அதை சுருக்கமாக இருந்துச்சுன்னா லைட்டாக நல்லா அயன் பண்ணி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. அயன் பண்ணி எடுத்து தைச்சிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், நமக்கு அளவு போடுறதுக்கும் நல்லா கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த பெட்டிக்கோட்டோட லென்த்து வந்து எனக்கு வந்து 11.5 இன்ச்சு வேணும். அப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையல் பிடிக்கணும். அப்போ மொத்தம் நம்ம வந்து 12.5 இன்ச்சு எடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 12.5 இன்ச்சு செய்ய முன்னாடி இப்போ வந்து ரஃப்பாக ஒரு நம்ம மார்க் போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக நானே தைக்கிறாரு தான் போட மாட்டோம், உங்களுக்கு காமிக்கிறனால போடுறேன். இப்போ பாருங்கள், ரஃப்பாக நம்ம ஒரு மார்க் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மார்க்கு கீழே உள்ள துணி நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், 11.5 கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையல், மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு நான் எடுக்கிறேன். மேலேயும் ஒரு மார்க் போட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்ருங்க. நம்ம டிராயிங் போட்டு தைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் கவுனு. நம்ம குத்து மதிப்பாக சும்மா டிராயிங் போட்டு தைக்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது. இப்போ பாருங்கள், லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து இது வந்து சுடிதாருக்கெலாம் நம்ம வந்து சைடில் வந்து ஷேப்பு கொடுக்கறதுக்காக வைக்கிற ஸ்கேலு. இந்த ஸ்கேலை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து நம்ம வந்து லைட்டாக கிராஸாக வெட்டி விடணும். அப்போ இந்த கிராஸாக வெட்டி விடும்போது அந்த கவுன் போட்டுக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும், இது நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப் ஸ்கேலை வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு மேலே அப்படி லைட்டாக அப்படி ஷார்ப்பாக போகணும். இப்போ வந்து நம்ம வந்து இடுப்பு சுற்றலை வந்து இவங்களுக்கு வந்து 24 இன்ச்சு 24 பாதி நம்ம வந்து 6 இன்ச்சு எடுக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டரும் இவங்களுக்கு 5 இன்ச்சு, அந்த ஷோல்டரும் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டரும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைக்கிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் வச்சுட்டு உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து 6, நான் வந்து ரஃப்பாக ஒரு மார்க் போட்டு விடுறேன். இப்போ நம்ம ஆம் ஹோல் கண்டுபிடிக்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆம் ஹோலை டிராயிங் போட்டுட்டு, ஆம் ஹோல் கரெக்டாக இல்லைன்னா கை வந்து கம்மங்கோட்டுக்குள்ளே நமக்கு வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆம் ஹோலோட டிராயிங் போடுறதுக்கு இந்த எண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அங்கே கேப் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டிராயிங் போடணும். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு சுற்றளவு வந்து மார்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு வந்து 14 இன்ச்சு 14 1/2 7 எடுக்கிறோம். இந்த 7 இந்த 6 நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது டிராயிங் போட்டு இதுன்னு பாட்டிலாம் தையலுக்கு அந்த ஸ்கேலை வச்சுட்டு அந்த ஸ்கேல் எவ்வளோ வீதி இருக்குது, அது ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும், அந்த வீதி அது போதும் நமக்கு தையலுக்கு. இப்போ வந்து கழுத்து வந்து நார்மலாக இது வந்து ஒரு 28 சைஸ் உள்ள குழந்தைக்குள்ளது. அப்போ முடியுமோ கழுத்து அகலம் ஒரு 2.25, கழுத்தோட லென்த்து வந்து ஒரு 2. இது வந்து நம்ம காலர் வச்சு தைக்க போகிறோம், பீட்டர் பேன் கலர்னு சொல்லுவாங்க, அதனால கழுத்து இவ்வளோ போதும். அதை வச்சுட்டு நல்லா ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் வரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு போடுங்க, நல்லா நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும் கவுனு. இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து அந்த டிராயிங்கையும் போட்டு எடுத்துடலாம். இது வந்து நல்லா பார்க்கவும் நல்லா, நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக டிராயிங் போட்டு ட்ரெஸ் தைக்கும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து 28 சைஸுக்கு இந்த கழுத்து இது போதும், குட்டி பிள்ளைங்கனால கழுத்து இது போதும். அதே மாதிரி ஷோல்டருக்கும் அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சின்னதாக ஒரு சரிவு கொடுக்கணும் பாருங்கள். இது கொடுக்கும்போது அந்த ஷோல்டரோடு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஒட்டுனாப்பில் இருக்கும் கவுன் போடும்போது, இல்லைன்னா அந்த இடத்துல சேர்ற மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே ஆம் ஹோலை வந்து பண்ணலாம். ஆம் ஹோல் வந்து இப்போ கரெக்டாக இல்லை, அதனால ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து நம்ம இறக்கி வெட்டிக்கலாம். 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வெட்டிட்டு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போவும் சரியாக வரல, திரும்ப ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி மார்க் போடுறோம். இப்போ டிராயிங் போட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருந்துச்சு. இதுதான் ஆம் ஹோல் கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்குற மெத்தடு. இப்போ ஆம் ஹோல் கரெக்டாகிருச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பீஸு மட்டும்தான் நம்ம
இதில் மார்க் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஆம் ஹோல் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆம் ஹோல் கரெக்டாக இல்லைன்னா மொத்த ட்ரெஸ்ஸுமே ஃப்ளாப் ஆயிரும். இது வந்து இப்போ நான் இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற அளவு, இல்லைன்னா 28 சைஸுக்கு நமக்கு 5.5 ஆம் ஹோலு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃப்ரெண்டு பீஸை நம்ம வெட்டி மாற்றிடலாம். ஃப்ரெண்டு பீஸை வெட்டி மாற்றிட்டு இப்போ அதே பீஸை வச்சு பேக் பீஸ் எப்படி தைக்கணும்னா, அந்த ஃபோல்ட் பண்ண பாகம் அந்த பக்கமும் அந்த சிலிம்பிள் பாகம் நம்ம பக்கமும் வரணும். நம்ம ஃப்ரெண்டு வெட்டுறதுக்கு ஃபோல்டு அந்த பக்கமும் ஃபோல்டு நம்ம பக்கமும் சிலிம்பிள் பாகம் அந்த பக்கமும் வச்சோம். பேக் பீஸ் வெட்டும்போது சிலிம்பிள் நம்ம பக்கமும் பாக்கி ஒரு எக்ஸஸ் துணி அந்த பக்கமும் போயிடணும். இப்போ பாருங்கள், இந்த சிப்பு வைக்கிறதுக்காக சைடில் ஒரு 1 இன்ச் மடித்து சிப்பு வைக்கிறதுக்காக கேப் போடுறேன். பேக் கழுத்து வந்து ஒரு 1 இன்ச் அல்லைங்க 1.5 இன்ச் நமக்கு போதும். இப்போ பாருங்கள், நான் 1.5 இன்ச் மார்க் போடுறேன். அந்த கழுத்து மட்டும் மார்க் போட்டால் போதும், பாக்கி ஒன்றும் மார்க் போட வேண்டியில. அப்படியே அந்த துணி மேலே சைடு வழியாக அப்படியே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வெட்டும்போது பேக்கு ஃப்ரெண்டு ஒன்றா வெட்டணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோ, சிலப்போ லைனிங் பத்தலைன்னா நம்ம வந்து ரெண்டும் ஒன்றா வெட்ட முடியாது. அப்போ ஒரு பீஸ் வெட்டிட்டு அதை வச்சு எந்த இடத்துல துணி கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த பீஸை வச்சு நம்ம வெட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், துணியும் நமக்கு மிச்சப்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்டும் பேக்கும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. லைனிங் பீஸும் மொத்தத்திலே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே மேலே பெட்டிக்கோட்டு கீழே பாவாடை. இப்போ நம்ம மெயின் மெட்டீரியல் வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து 2 மீட்டர் துணி தான் வாங்கியிருக்கிறோம். நம்ம வந்து 2 மீட்டரை அப்படி ஃபோல்ட் பண்ணி மடித்து போடுறோம். மடித்து போட்டுட்டு இங்கே பாருங்கள், 2 மடிக்கிறோம், திரும்ப 4 மடிக்கிறோம். 4 மடிச்சுட்டு 18 இன்ச் நமக்கு கீழே பாவாடை பாகம் வந்து 18 இன்ச் இறக்கும். 18 ஒரு 2 இன்ச் மடக்கி தைக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, மொத்தத்தில் நம்ம 21.5 இன்ச் எடுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு மார்க் போடுறோம், அப்படி கட் பண்ணி எடுக்கிறோம். பாவாடைக்கு பெருசாக வேலையே கிடையாது நமக்கு. ஒரு மார்க்கை போடுறோம், அப்படி கட் பண்ணி எடுக்கிறோம். பாவாடை பாகம் வேலை முடிஞ்சுது. இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நல்லா பாலிஸ்டர் மாதிரி இருக்கிற துணி, நல்லா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், துணியும் நல்லா கலர் போகாது, சூப்பராக இருக்கும் இது. அடுத்து இப்போது பெட்டிக்கோட்டு வெட்டி எடுக்கலாம். துணி வந்து எப்போவுமே நம்ம நல்ல பக்கமாக போட்டு வெட்டவே கூடாது, கெட்ட பக்கமாக போட்டு தான் வெட்டணும். கீழே பாவாடை பாகங்கிறதுனால நான் வந்து கெட்ட பக்கமாக திருப்பி போடாததுனால ஒன்றும் இதில்லை. அது அதிகமாக டிராயிங் போட வேண்டியில்லை, அதனால் சும்மா அப்படியே போட்டு வெட்டிட்டேன். எப்போவுமே துணியை வந்து கெட்ட பக்கமாக போட்டு அதில் அயன் பண்ணி வெட்டும்போது தான் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம துணி இருக்கிற துணியில் ஃப்ரண்ட் பீஸ் அதே மாதிரி தான், ஃபோல்ட் பண்ண பாகம் வந்து நம்ம பக்கமும் சிலிம்பில் அந்த பக்கமும் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் மடக்கிட்டு இது ஒன்றும் பெருசாக பிரச்சனை, லைனிங் கட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் மெயின் துணியை அப்படியே லைனிங்கை வச்சே எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பெருசாக ஒன்றும் வேலைலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு. லைனிங் தான் மெயினாக கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இந்த மெயின் துணியுமே நம்ம வெட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லைனிங் அளவுக்கு தைச்சிட்டு பாக்கி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸு வெட்டியாச்சு, பேக் பீஸும் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் பீஸும் வெட்டியாச்சு. இப்போ பேக்கில் கட்டுறதுக்கு இந்த கயிறு வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதோட அளவு எப்படின்னா, கீழே பெட்டிக்கோட்டோட லென்த்து வந்து 18 இன்ச் நமக்கு, அந்த இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 24 இன்ச். 24 இன்ச்சில் பேக்கில் தான் நம்ம கயிறு வச்சு கட்ட போகிறோம். அப்போ 24 பாதி வந்து நமக்கு 12. இந்த 12 இந்த 18 சேர்ந்தால் எவ்வளவு கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்கள். சாரி, 12 இந்த 18 பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 இன்ச் வரும். அப்போ 30 இன்ச் இல்லை 32 இன்ச்சே நம்ம எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த கயிறு வந்து கட்டி பின்னால் போ மாதிரி நம்ம கயிறை கட்டி விடுவோம்ல, அப்போ கட்டிட்டு கொஞ்சம் கீழே தொங்கவும் செய்யணும். அதனால் அந்த அளவுக்கு கயிறு வந்து எடுத்துக்கோம். எடுத்தால் தான் நல்லா கட்டிட்டு கீழே தொங்கும்போது நல்லா நீட்டாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அந்த கயிறோட வீதி வந்து நம்ம வந்து ஒரு 5 இன்ச் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 5 இன்ச் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா போ மாதிரி பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த கயிறுமே நல்லா தேய்ச்சி நீட்டாக மடித்து தைச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு கயிறுக்கு நான் சேர்த்தே வெட்டிட்டேன். இதை வந்து 2 பாதியாக பிரித்து எடுத்துடலாம். 2 கயிறுக்குள்ளே துணி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இனி பாக்கி இருக்கிற துணியெல்லாம் நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம ஒரு ஹேர் பேண்டு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறம் போ வச்சு கொடுக்கணும். அப்புறம் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நமக்கு துணி தேவைப்படும். அதனால் பாக்கி துணியை நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம். நீ தைக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கட் பண்ணுற வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள்.